Hi, students. Good morning. Welcome to 5th standard social class second term. In this previous class, we saw the unit 1 ancient excavation and then unit 2 hydrosphere. Already we learned it. Okay, children. Now we see the lesson unit 3 continents of the world. continents of the world உலகத்தில் உள்ள கண்டங்கள் ஓகே children learning objectives students can describe the key features of each continent அதாவது ஒவ்வொரு கண்டத்தில் உள்ள சிறப்பம்சங்கள் ஆனால் know about some countries in each continent ஒவ்வொரு கண்டத்தில் உள்ள சில நாடுகள் ஸோ இதை பற்றி பார்க்கலாம் ஓகே

ஏர்த் இஸ் அவர் ஹோம் ஸோ அதனால தான் எர்த்த நம்ம என்னென்னு சொல்கிறோம் நம்மளுடைய ஹோம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே land on the earth is formed of seven continents of various sizes. என்ன என்னப்ப சொல்கிறாங்க அதாவது இந்த செவன் காண்டினென்ட்ஸ் இருக்குது அது எல்லாமே என்னது டோட்டல் லேண்டு இடத்துல இருக்கக்கூடிய அந்த total land அணைஞ்சி தான் செவன் காண்டினன்ட்ஸ் ஆனால் அந்த செவன் காண்டினன்ட்ஸ் எப்படி இருக்கு?

நாடுகள் கொண்டிருக்கு ஓக்கிங்களா the seven continents of the world are Asia, Africa, North America, South America, Antarctica, Europe and Australia look at the map என்ன பந்த மேப்பில் உங்களுக் தெரியிது? Here given seven continents. Okay. So, first you see the green color. What continent பா? The biggest continent ஓகே அனதர் ஆஃப்ரிக்கா அண்ட் தென் தேர்ட் ஒன் நார்த் அமெரிக்கா எல்லோ கலர் கிவன் எஸ் அண்ட் தென் ஃபோர்த் ஒன் லைட் கிரீன் சவுத் அமெரிக்கா அண்ட் அண்டார்டிக்கா யூரோப் லாஸ்ட் ஒன் ஆஸ்ட்ரேலியா ஆஸ்ட்ரேலியா இஸ் தமாலெஸ்ட் காண்டினெண்ட் ஓகே சில்ட்ரன் லுக் அட் த பிச்சர்ஸ் ஸ்டூடெண்ட் வாட் ஹியர் கிவன் yes the given the continent asia asia only here separately given okay and then um, russia china india the neighboring countries okay in located in asia continent okay children now learn about in asia continent asia is the world's largest continent in size and population ஸோ ஏசியாங்கிறது என்னது அது உலகளவிலேயே மிகப்பெரிய நிலப்பரப்பு அது மட்டும் இல்லாத என்னது அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு காண்டினென்ட் ஓகே சில்ட்ரன் த வேர்ல்டஸ் டூ மோஸ்ட்டு பாப்புலர்ஸ் கண்ட்ரீஸ் சைனா அண்டு இண்டியா ஆர் இன் ஏஷியா ஓகே ஸோ ஏசியா கான்டினெண்ட்டில் வேர்ல்டுலே ரொம்ப ஃபேமஸான ரெண்டு கண்ட்ரிஸ் எது அப்படின்னா சைனா அண்டு இண்டியா

ஸோ நாகரிகம் பழமையான நாகரிகமே எங்கே உருவாச்சு அப்படின்னா ஏசியா இந்து சிவிலைசேஷன் சைனீஸ் சிவிலைசேஷன் அண்டு மெசபடோமியன் சிவிலைசேஷன் இந்து சிவிலைசேஷன் என்னப்பா சிந்துவெளி நாகரிகம் சைனீஸ் சிவிலைசேஷன் சீனர்களின் நாகரிகம் அண்டு மெசபடோமியன் சிவிலைசேஷன் ஓகே மெசபட்டோமியர்களிட நாகரிகம் ஸோ அதெல்லாம் எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டெவலப் ஆச்சு அப்படின்னா ஏசியா காண்டினென்ட் ஓகே சில்ட்ரன் Look at the picture, student. This one, Indus civilization, Sindhuveli Nagarikam, Already we know the unit one. Yes. Harappa civilization, or another name of Indus civilization. You know, children. Okay. This one, Chinese civilization in ancient period. This last one, Mesopotamian civilization. First historical civilization in mesopotamia okay children look at the picture children yes this one himalayas the highest peak in the located in himalayas this picture I identify the student yes this one the great wall of china the great wall of china is the mad mad structure that can be seen from space ஸோ இந்த சீன பெரிஞ்சுவர் அப்படிங்கிறது நம்ம மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான் இதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஸ்பேஸ்லேருந்தே பார்த்தோம் விண்வெளியிலேருந்து பார்த்தாலும் இந்த சீனப் பெரிஞ்சுவர் தெரியும் ஓகே சில்ட்ரன் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகோ த செவன் காண்டினன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வேர் ஜாயிண்ட் டுகெதர் அஸ் எ சிங்கிள் ஹியூஜ் லேண்ட்மார்க்ஸ் கால்டு பான்சியா ஸோ என்னப்பா சொல்கிறாங்க மில்லியன்ஸ் இயர்ஸ் எகோ அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி த செவன் காண்டினென்ட் ஆஃப் த வேர்ல்டு வேர் ஜாயிண்ட் டுகெதர் அசிய சிங்கிள் ஹெச் நம்ம செவன் காண்டினென்ட் சொல்கிறோம் இல்லைங்களா அது எல்லாமே என்னது இணைஞ்சி ஒரு சிங்கிள் பெரிய லேண்ட் மாஸாக நிலப்பரப்பாக தான் இருந்தது ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேஞ்சியா பட் இட்ஸ் ஸ்லோலி ப்ரோக்

எல்லாமே பாருங்கள் என்னஞ்சு ஒரே நிலப்பரப்பாக இருக்குது ஓகே எஸ் ஓகே ஏசிய காண்டினெண்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கண்ட்ரிஸை நம்ம இப்போ பார்க்கலாம் இல்லைங்களா சம் அதர் இன் ஏசியன் ஆர் ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியா சவுதி அரேபியா ஸ்ரீலங்கா நேபாள் பாகிஸ்தான் மால்தீவ்ஸ் பிலிப்பைன்ஸ் ஆப்கானிஸ்தான் தாய்லாந்து அண்டு இந்தோனேஷியா ஸோ இது எல்லாமே என்னது Asian continent countries. Now, let us learn more about our country, which is the part of Asia. See the picture. This one Japan and Singapore and then Malaysia. This one Saudi Arabia. Sri Lanka. Sri Lanka is a island. Four sides surrounded in water. Okay nepal and then pakistan maldives maldives also island and philippines philippines also island afghanistan thailand indonesia so these are the countries having in asia continent okay, okay now we saw the india

அதாவது பீப்புள்ஸ் எல்லாம் ரிலீஜியன் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இது மாதிரியான மதந்தளவில் பிரிஞ்சு அதே மாதிரியே லாங்குவேஜஸ் மோர் தென் லாங்குவேஜஸ் ஹேவிங் இன் இண்டியா இனோ சில்ட்ரன் எஸ் கல்ச்சர் ஸோ மக்களோட கலாச்சாரம் இது எல்லாத்துலேயும் என்ன அது நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பட் வி ஆல் ஆர் இண்டியன் ஓகே ஸோ அதான் சொல்கிறாங்க வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா ஹாஸ் ட்வெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸ் அண்டு நைன் யூனியன் டெரிட்டரிஸ் நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஸோ இந்தியாவோட கேபிட்டல் டெல்லி இந்தியா ஹேஸ் செவரல் ஹிஸ்டாரிக்கல்ஸ் மனுமெண்ட்ஸ் ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வேறுபட்ட வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தாஜ்மஹால் இஸ் ஒன் சச் மனுமெண்ட்ஸ் இட் இஸ் சுச்சுவேட்டட் இன் ஆக்ரா ஆண்ட் த பேங்க் ஆஃப் ரிவர் யமுனா ஸோ இந்த தாஜ்மஹால் எங்கேப்பா லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ஆக்ராவில் இருக்கக்கூடிய யமுனை நதிக்கரையில் லொக்கேட் ஆகிருக்கு தாஜ்மஹால் இஸ் பில்ட் கம்ப்ளீட்லி யூஸிங் ஒயிட் மார்பிள் ஸ்டோன்ஸ் ஸோ அந்த தாஜ்மஹால் வந்து கம்ப்ளீட்டாக எந்ததனால பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெள்ளை பளிங்கு ஓகே வெள்ளை பளிங்கு ஸ்டோன்னால் கட்டியிருக்காங்க திஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் மனுமெண்ட்ஸ் இஸ் ரெகக்னைஸ்டு ஆஸ் ஒன் ஆஃப் த செவன் வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஸோ இந்த தாஜ்மஹால் வந்து எதில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா உலகத்தின் ஏழு அதிசயங்கள் இருக்குது இல்லைங்களா அதில் ஒன்றா வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க ஓகே லுக் அட் த பிக்சர் திஸ் ஒன் தாஜ்மஹால் வேர் இஸ் லொக்கேட்டட் இன் ஆக்ரா ஓகே ஆக்ரா டெல்லியில் இருக்கிற ஆக்ரா நகரத்தில் அந்த யமுனி நதிக்கரையில் தான் இது வந்து லொக்கேட்டாக இருக்குது வெரி பியூட்டிஃபுல் யூனோ சில்ட்ரன் எஸ் சி த பிக்சர் திஸ் ஒன் வாட் பா செவன் வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு உலகிலுள்ள ஏழு அதிசயங்கள் ஓகே பாருங்கள் தாஜ்மஹால் இதில் ப்ளேஸ் இருக்க அந்த சீனா பெருஞ்சுவர் ஸோ இது மாதிரியான பிக்சர்ஸ்லாம் பாருங்கள் இந்த இதில் இடம் பிடிச்சிருக்கு ஓகே அதர் ஹிஸ்டாரிக் மனுமெண்ட்ஸ் இன் இண்டியா இன்க்ளூடு இண்டியா கேட் இன் டெல்லி சாஞ்சி ஸ்டூஃபா நியர் போபால் கேட்வே ஆஃப் இந்தியா இன் மும்பை சென்ஜார்ஜ் ஜார்ஜ் ஃபோர்ட் அண்டு கங்கை கொண்ட சோழபுரம் இன் தமிழ்நாடு ஓகே இந்தியா கேட்ஸ்னு என்னப்பா இந்தியா வாயில் வேறு லொக்கேட்டட் டெல்லி அண்ட் சஞ்சி ஸ்டூஃபா அதாவது என்னன்னு சொல்கிறாங்க சஞ்சி ஸ்தூபி அப்படின்னு சொல்கிறது எங்கே லொக்கேட் இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசோட கேபிட்டல் இருக்குது இல்லைங்களா போபால் ஸோ அதுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு அண்ட் தென் கேட்வே ஆஃப் இந்தியா நுழைவாயில் இந்தியாவின் நுழைவாயில் வேர் இன் மும்பை அண்ட் தென் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அதாவது புனித சார்ஜ் கோட்டை வேறு லொக்கேட்டட் இன் சென்னை ஓகே ஸோ அதுதான் வந்து என்ன அது இந்தியாவோட தலைமைச் செயலகமாக இப்போ செயல்படுது அண்டு கங்கை கொண்ட சோழபுரம் இன் தமிழ்நாடு ஸோ இதெல்லாம் என்ன அது இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னும் வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னங்கள் ஓகே திஸ் ஒன் இந்தியா கேட் இந்தியா வாயில் வேர் லொக்கேட்ட இன் டெல்லி திஸ் ஒன் சாஞ்சி ஸ்டூஃபா சாஞ்சி ஸ்தூபி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா வேர் லொக்கேட்டு இன் போபால் நியர் போபால் திஸ் ஒன் கேட் வேஃப் இந்தியா இந்தியாவின் நுழைவாயில் திஸ் ஒன் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் லொக்கேட்டட் இன் சென்னை திஸ் டெம்பிள் பிக்சர் கங்கை கொண்ட சோழபுரம் லொக்கேட்டட் நியர் ஜெயங்கொண்டம் இன் அரியலூர் டிஸ்டிக் ஓகே சில்ட்ரன் ஹியர் கிவன் ஒன் ஆக்டிவிட்டி கலெக்ட் அண்டு பேஸ்டு பிக்சர் ஆஃப் செவன் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஸோ உலகின் ஏழு அதிசயங்கள் இருக்கு இல்லைங்களா ஸோ அதோட பிக்சர்ஸ் என்ன பண்ணோம் இந்த பிளேஸில் பேஸ் பண்ணி நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வரலாம் ஓகே லெட்டஸ் நவ் சீ த கன்க்ளூசன் வி ஆல் லிவ் ஆன் தர்த் அர்த் இஸ் அவர் ஹோம் செவன் காண்டினன்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஆர் ஏஷியா ஆஃப்ரிக்கா நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா அண்டார்டிக்கா ஈரோப் and australia asia is the birth of great ancient civilizations hindu civilization chinese civilization mesopotamian civilization and then some countries located in asian continent and other historic monuments in india all the one we see now we see the evaluation First Roman, fill in the blanks. First question: There are dash continents in the world. There are dash continents in the world. The answer is seven. Yes, -E -E seven. What the answer? Yes, -E -E seven. So, worldly, how many continents are Seven. Okay. Second question. The largest continent is Dash. So, worldly largest or biggest continent, which one? The answer is Asia. A-S-I-A, Asia. Okay, third one. India has Dash states and Dash union territories. So, India India's states and union territories are The answer is 28 and 9. இந்தியா ஹேஸ் டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸ் அண்டு நைன் யூனியன் டெரிட்டரிஸ் ஓகே ஃபோர்த் ஒன் தாஜ்மஹால் இஸ் பில்ட் கம்ப்ளீட்லி யூஸிங் டேஷ் ஸ்டோன்ஸ் ஸோ தாஜ்மஹால் வந்து எந்த கற்கள்னால ஃபுல்லாக கட்டியிருக்காங்க அப்படின்னா தன்சர் இஸ் ஒயிட் மார்பிள் டபுள்யூஹெச் ஐடிஇ ஒயிட் மார்பிள் எம்ஏஆர் பிஎல்இ மார்பிள் ஒயிட் மார்பிள் ஸ்டோன்ஸ் Okay, fifth one. The world's two most populous countries dash and dash are in Asia. The answer is China and India. C -h -i -n -a, C-H-I-N-A China, -i -n I-N-D-I-A India. Okay. Okay children, remaining topic we see the next class. Thank you students.